ஹீரோ விஜய் சார், அவரோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற முதல் படம். விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், விஜய் சார் விட அந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெரிய மாஸ் ஹீரோ, இன்னைக்கு இருக்கிற நம்ம நிறைய இளைஞர்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறவர். நிறைய லென்த்தி டைலாக், வேற லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, ஹிந்தியில் இருந்தாலும் சரி, இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, நிறைய லென்த்தி டைலாக்லாம் வந்து அப்படியே பக்காவாக விஜய் சாரை வச்சு கூடி சீக்கிரம் வந்து ஒரு நேரடி ஹிந்தி படம் பண்ணணும்னு ஒரு ஆசை கூட எனக்கு தோணுச்சு. அது ஹீரோ விஜய் சார், அவரோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற முதல் படம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமானு இல்லை, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ இருந்து ஒரு படம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது என்னமோ தள்ளி போய்கிட்டே இருந்தது. ஒன்று, நான் படம் முடிக்கும்போது அவர் இன்னொரு படத்தில் மிடில் இருப்பார், இல்லைன்னா இப்படி டைம் செட் ஆகாமல் இருந்துச்சு. இது காட் கிரேஸ் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு டைம் கரெக்டாக செட் ஆனதுனால ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படி வந்திருக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜய் சார் நினைக்கும் போது, நான் உண்மையிலே விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், விஜய் சார் விட அந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெரிய மாஸ் ஹீரோ, ப்ளஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம நிறைய இளைஞர்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் அதெல்லாம் விட ஒரு ஆச்சரியம் வந்து அவரோட ஒர்க் பண்ணும்போது கிடச்சிது. ஏன்னா வந்து அது அவரோட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட் படம் ஒர்க் பண்ணுற எல்லா டைரக்டருக்குமே அந்த சர்ப்ரைஸ் இருக்கும்னு நான் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வந்து பயங்கரமான டைமிங், டைமிங்னா வந்து ஷூட்டிங்க்கு வர டைமிங் மட்டும் கிடையாது, ஒரு டைலாக் டெலிவரி பண்ணுறது, ஒரு ஒரு கொடுத்த விஷயத்தை வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி அதை விரிவு பண்ணி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும் எனக்கு. நான் வந்து அது நிஜமாகவே அவர்கிட்ட எதிர்பார்க்கல. நான் ஒரு கமர்ஷியல் ஹீரோ, சரி இவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி பண்ணணும், இப்படி இப்படி தான் நான் மைண்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் போகும்போது அதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப வேலை மிச்சமாக இருந்தது, ரொம்ப பயங்கரமான ஒரு டைமிங் இருந்தது. ஈவன் பர்ஃபார்மன்ஸு, ஹியூமர், ஆக்ஷன், டான்ஸில் சொல்லவே வேணாம். அங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார், அப்படியே வந்து நடிச்சு டான்ஸ் ஆடிடுவார். அது வந்து திருப்பி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம்ன்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அங்கே மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படியே ரெடினோடனே டேரெக்டாக போய் அப்படியே போய் டேக் பண்ணுவார். ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்னும் இந்த படத்தில் இன்னும் அவரை பற்றி நிறையா சொல்லணும்னா இந்த படத்தோட சீன்ஸை நான் சொல்ல வேண்டி வரும். அது வந்து ஆஃப்டர் ரிலீஸ் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். வந்து நிறைய லென்த்தி டைலாக், வேறு லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, ஹிந்தியில் இருந்தாலும் சரி, இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, நிறைய லென்த்தி டைலாக்லாம் வந்து அப்படியே பக்காவாக நான் வந்து பக்கத்தில் எப்பயுமே வச்சுருப்பேன். ஏன்னா பாம்பே பேக்ட்ராப்பு அப்படிங்கிறனால வந்து வந்து அந்த ஹிந்தி வந்து சும்மா நம்ம சவுக்கர்பேட்டை ஹிந்தி மாதிரி இருக்கக்கூடாது. ப்ராப்பராக பாம்பேயில் பிறந்த ஒரு ஒரு இளைஞன், பாம்பேயில் இருக்கிற ஒரு தமிழன் பேசுகிற ஒரு ஹிந்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்குவேன். ரொம்ப லென்த்தி டயலாக் இருந்தாலும் சரி அப்படியே கரெக்டாக பேசுவார். நான் பேசுவேன், கேட்பேன், ஏதாவது விட்டுருக்காரா, எங்கு சவுத் இண்டியன் பேசுகிற மாதிரி இருக்கா எப்படின்னா, இல்லை 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 இல்லை, நோ நோ நோ, இட்ஸ் பக்கா நார்த் இண்டியன் ஹிந்தி அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இதோட டப்பிங்லாம் கூட நாங்கள் வந்து பாம்பேயில் தான் பண்ணோம். அந்த பாம்பேயில் வந்து க்ரௌட் ஒர்க்லாம் பண்ணும்போது பாம்பேயில் இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட்டு ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க, ரொம்ப வெரி குட் ஆர்டிஸ்ட், ரொம்ப க்யூட்டாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்போ தான் ஒரு விஷயமே தோணுச்சு, விஜய் சாரை வச்சு கூடி சீக்கிரம் வந்து ஒரு நேரடி ஹிந்தி படம் பண்ணணும்னு ஒரு ஆசை கூட எனக்கு தோணுச்சு. அது அது கூட எப்படி காட் கிரேஸ் இப்போது பிளான் பண்ண மாதிரி கூடி சீக்கிரம் அந்த ஆசையும் நிறைவேறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு பாடலும் பாடியிருக்காரு, கூகுள் கூகுள்னு. நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து விஜய் சாரோட ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் அவரை மேக்ஸிமம் பிடிச்சிட்டேன், இவர் எவ்வளோ டேலண்ட்டுங்கிறத பிடிச்சிட்டேன். துப்பாக்கி படத்தில் வந்து விஜய் சாரோட மேக்ஸிமம் என்னவோ என்னால் முடிஞ்சதை நான் வெளில கொண்டு வந்திருக்கேன். இதுதான் அவரோட மேக்ஸிமம்னு சொல்ல முடியாது, என்னோட மேக்ஸிமம் என்னவோ அதை விஜய் சார்கிட்ட வந்து நான் வெளில கொண்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த கூகுள் சாங்கில் நீங்கள் கேட்டிங்கனாவே புரியும். இந்த சாங் நான் சொல்கிறத விட அதை வந்து ஹாரி சார் சார் வந்து தான் அதை பற்றி சொல்லார். இன்னும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் பாடினா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இனிமையாக இருக்கும் குரல். இன்னும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கூட பாடுற பாடகங்களை வந்து தான் ஆண்ட்ரியாவை தான் நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவ்வளோ இது ஈவன் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறாரு. நிச்சயமாக வந்து இது விஜய் சார் ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மிலிட்ரி மீல்ஸ் அப்படியாக இருக்கும் இது கண்டிப்பாக.